ஹலோ நண்பா, இந்த கொரோனா டைமில் நீங்கள்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அதில் சம்பாரிச்ச ஃபோன் வாங்க பார்ப்பீங்க. அதுக்காக நான் ஒரு பெஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். ஒரு 12,000 நல்ல செக்மெண்டான ஃபோன் சொல்கிறேன். அது கேம் விளையாடுறதுக்கு, கேமராவுக்கு, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். மறக்காமல் அந்த ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு எதாவது சஜஷன் இருந்தால் நீங்களும் போய் பார்க்கலாம். நான் ஒன்றும் சொல்ல, என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போனோம். ஃபஸ்ட் என்ன மாதிரி பார்க்கணும்னா, ரியல்மி நச்சுரோ 10A. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9,000 இருக்குது, 10,000 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 9,000 ருபீஸ்க்கு வந்து 3 GB அண்ட் 10 GB வேரியன்ட் இருக்குது. அதே 10,000 வந்து 4 GB அண்ட் 64 GB வேரியன்ட் இருக்குது. இதோட ஸ்பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் டிஸ்பிளே ப்ளஸ் HD ரெசல்யூஷன் இருக்குது. அது போக வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா தாங்கும், சார்ஜ் நல்லா நிற்கும், நல்லாயிருக்கும். அதுபோக இதோட ப்ராசர் தாங்க தாறுமாறும் ப்ராசர், மீடியா டெக் ஹீலியோ G70 ப்ராசர். கேம் விளையாடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன மாதிரி பார்க்கணும்னா, ரியல்மி C3. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,000, 10,000 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அதில் 9,000 ருபீஸ்க்கு வந்து 3 GB ரேம், 32 GB வேரியன்ட் இருக்குது. அதுவும் 4 GB ரேம், 64 GB வந்து 10,000 அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்வெட்ச் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் டிஸ்பிளே ப்ளஸ் HD ரெசல்யூஷன் இருக்குது. அதுபோக வந்து 5000 mAh பேட்டரி தான். அதுபோல் இதோட ப்ராசர் மீடியா டெக் ஹீலியோ G70 ப்ராசர். இது தாறுமாறான ப்ராசர் தான், ஃபஸ்ட்டு ஃபோனுக்கே சொல்லிட்டேன். அதே தான் இதுக்கு கொடுத்துட்டாங்க. இதோட என்ன பார்க்கலாம், ரெட்மி நோட் 7S. இந்த மாதிரி 6,000, 10,000 வருது. 3 GB ரேம், 32 GB ரோம் இருக்குது. இதோட ஸ்பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் HD ரெசல்யூஷன் இருக்குது. 4000 mAh பேட்டரி இருக்குது, பரவாயில்ல தாங்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசர். கேம் எனக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஓரளவுக்கு. ஃபோர்த் என்ன பார்க்கணும்னா, விவோ U10. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11,000 வருது அரௌண்டாக. 3 GB ரேம், 32 GB ரோம் இருக்குது. இதோட இன்ச்சு பார்த்தீங்கன்னா 6.35 இன்ச் டிஸ்பிளே ப்ளஸ் HD ரெசல்யூஷன் இருக்குது. 5000 mAh பேட்டரி, பரவாயில்ல. அப்புறம் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசர். கேமுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 5th பொசிஷன் என்ன இருக்குன்னா, ரியல்மி 5i. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11,000 வருது. 4 GB ரேம், 64 GB வேரியன்ட் இருக்குது. இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் HD ரெசல்யூஷன். பேட்டரி வந்து 5000, ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசர். கேம் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது போக வந்தீங்கன்னா கேமரா இதெல்லாம் வந்து எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நான் 5 ஃபோனுமே நான் மொபைல் கட்டில் போய் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு இல்லையுன்னு. அப்புறம் கேம் விளையாட நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தது, லேக் எதுவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. பப்ஜி விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இது போக இது மாதிரி நிறைய ஃபோன் ஏதாச்சும் என்னென்னா ரிவ்யூ பண்ண சொல்லி ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் போடுறேன். அது போக வந்துன்னா நீங்கள் வந்து ஃபோனை பத்திரமா வச்சுருக்க, நீங்கள் வந்து எந்த ஃபோனை வந்து லேக் ஆகுது சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் வாங்குற ஃபோன் வந்து உங்களோட ப்ராசஸரும் அப்புறம் ரேம் வேரியண்ட் வந்து HR இருந்தால் தான் உங்கள் ஃபோன் லேக் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் ரேம் வேரியண்ட் நல்லா பெருசாக பார்த்து வாங்க. ஒரு மினிமம் ஒரு ஃபோன் வந்து 3 GB ரேம் இருக்குன்னா அது வாங்காதீங்க, ஒரு 4 GB ரேம் அப்படி வாங்க. அதனால தான் ஏன்டா 10 ரூபாய் ஃபோன் சொல்லி போட்டு 11,000 மேலே சொல்கிறான் காரணம்னா, நான் ரேம் வேரியன்ட் கேட்டு தான் எச்சு போச்சு, 11,000 போயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எச்சு வேரியன்ட் ரேம் போட்டு வாங்கினா தான் உங்கள் ஃபோன் லேக் இல்லாமல் இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது போக ப்ராசர் எல்லாமே நல்ல ப்ராசர் தான், நல்லா கேம் விளையாட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என் ஃப்ரெண்டுலேருந்து எல்லாம் இதாக வச்சுக்கிறாங்க, விவோலாம் வச்சுக்கிறாங்க, நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்னமா, நீ எச்சுவில் கூட ஃபோன் ரேம்லாம் வேரியண்ட்டெல்லாம் வாங்கியாச்சு, அப்புறம் லேக் ஆகிற காரணம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பு அதை பொறுத்து இருக்குது. அது போக நீங்கள் எப்படின்னா என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இப்போ ரேம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஃபோன் நல்லது. நீங்கள் ஸ்டோரேஜ் ரோம் எவ்வளோ ஃபில் பண்ண பிரச்சனை இல்லை, ரேம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் லேக் இல்லாமல் இருக்கும். அது போக என்னென்னா, உங்களுக்கு பப்ஜியோடைய எது கேட்டாலும் போடுங்க, நானும் பப்ஜி பிளேயர் தான். எது மாதிரி வீடியோ கேட்டாலும் நான் போடுறேன், நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் நண்பா.